பேரி ஆஸ்பான் ஒரு பெரிய தயாரிப்பாளர், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், மேட்ரிக்ஸ் போன்ற படங்களை தயாரித்தவர். இப்போ கூட கிரேட் கேட்ஸ்பின் ஒரு படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார். பல படங்களை தயாரித்தவர். ஃப்ரான்சிஸ் ஃபோர்டு கப்போலா போன்ற பெரிய இயக்குநர்களுடன் எல்லாம் உதவி இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் பணிபுரிந்தவர். பீட்டர் ஜாக்சன் என்ற ஒரு இயக்குநரை கண்டெடுத்தவர். உலக தரத்தில் ஒரு திறமையாளர். அவர் என்னை உலக தரத்தில் உள்ள ஒரு திறமையாளன் என்று அடையாளம் கண்டு கொண்டதாக சொல்லுகிறார். அதை நானும் நம்ப வேண்டியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தமிழ் ரசனை உலக அளவிற்கு சென்றிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இதன் அர்த்தம் என்னுடைய தனி மனித வெற்றியாக நீங்கள் எல்லாம் தயவுசெய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், என்னை நட்சத்திரமாக்கியது உங்கள் ரசனை தான். எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து இத்தனை பெரிய ஒரு தமிழ் சினிமா நட்சத்திரமாக வைத்திருப்பது, இந்த தமிழ் படத்தை பார்த்து தான் அவருக்கு என்பால் பாசமும் அன்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இது உங்கள் ரசனைக்கு கிடைத்த பரிசாகவும் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகவும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். படம் என்னுடைய கதையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதால் என்னுடைய கதை ஒன்றை அவர் தேர்வு செய்திருக்கின்றார். அது கதை கருதான். அதை வைத்துக்கொண்டு என்னையே எழுத வேண்டும், ஒரு ஹாலிவுட் எழுத்தாளருடன் தேவைப்பட்டால் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் என்பது உறுதியாக இருக்கிறது. இயக்குனர் பதவியும் நானே செய்ய வேண்டுமா என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் செய்தால் நன்றாக இருக்கும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இருவருமே சம அந்தஸ்துள்ள ஒரு கலைஞர்களாக அவர் என்னை நடத்துகிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாதுங்க, ஏன்னா அவர் சொல்லுவார். அது வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு வித்தியாசமான உலக தரத்தில் உள்ள கதை. பல நேரங்களில் கதை இந்தியாவில் நிகழும், சில நேரங்களில் இந்தியாவுக்கு வெளியில் நிகழும். நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், ஒவ்வொரு படம் எடுக்கும்போது அவார்டை நினச்சிட்டு எடுக்க முடியுமா? உங்களை நினச்சிட்டு தான் எடுக்கணும். உங்களேன்னு சொல்லும்போது நான் பத்திரிகையாளர்களை மட்டும் சொல்லலாம், மொத்த ரசிகர்களை சொல்லுங்கள். பட்ஜெட்டு அவங்களுடைய சாதாரண பட்ஜெட்டுங்கிறது வந்து 15-20 மில்லியன் அந்த லெவலில் தான் இருக்கும். பெரிய 200 மில்லியன் படங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்படலை. கதை அழுத்தமாக இருக்க வேண்டும், நடிப்பு நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். விஸ்வரூபம் தான் எனக்கு இந்த வாய்ப்பு வருவதற்கே காரணமாக இருந்த படம். அதுதான் விஸ்வரூபத்துடைய பலம். அதுவும் செய்ய நான் முயற்சி எடுப்பேன். அது ஆனால் அவங்க இப்போ நினச்சிருக்கிறது ஹாலிவுட் படம். நான் பாலச்சந்தர் சார் என்னை தேர்ந்தெடுத்த போது என் திறமைக்கான அங்கீகாரம் தான் அது. அது அது படிப்படியாக முன்னேறிட்டு இருக்கு. அவங்களுடைய பயிற்சி, அவங்க கொடுத்த பயிற்சியினாலும் ஊக்கத்தினாலும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் பேசுறதே. நம் தமிழ் சினிமா எடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே கணக்கு வச்சுக்கங்களேன். Do you have the NDTV Profit app? All the markets, all the news in your own homemade, ready-made portfolio available there for you. We will right now answer what you should sell, what you should buy when markets are down. Download at ndtvprofit.com/apps. Get the best app from the channel you trust.